உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ இப்போ பிஜிடிஆர்பி இந்த முதுகலை ஆசிரியர் தொடர்பான சில விடயங்கள் வந்து இப்போ காரசாரமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருமே தெரியும் கோர்ட்டு என்ன சொல்லவிருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு நேற்றைய தினம் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பலரும் கேட்கக்கூடியது பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு அறிவிப்பு வருமா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். இப்போ இந்த முதுகலை ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வந்து முதன்மை செயலாளர், அடுத்து வந்து டிஆர்பி தலைவர், ஸோ இவங்க வந்து ஆஜராகி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் என்னென்னா ஒரு 2017 வந்து டிஆர்பி தேர்வில் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற சுட்டிக்காட்டி அந்த மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி கேட்கப்பட்டதில் ஸோ இதில் அந்த மதிப்பெண் வழங்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த கேள்விகளோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் தான் இந்த பரணி என்கிற ஒரு நண்பர் வந்து ஸோ இதே தவறு எனக்கும் இருக்கும்போது ஏன் எனக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சீராய்வு மனு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி சீராய்வு மனு போடப்பட்டதில் தான் கோர்ட்டு வந்து ஸோ இந்த முதன்மை செயலாளரும் டிஆர்பி தலைவரும் வந்து கலந்து கொள்ளணும், அதாவது முன்னாள் எப்போ இந்த 2017-19 இந்த காலகட்டத்தில் இருந்த முதன்மை செயலாளரும் டிஆர்பி தலைவரும் வந்து இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை 1 மணிக்குள்ளே வந்து விளக்கம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா போலீஸ் மூலமாக அவர்களை வரவழைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பருக்கு, தரணிங்கிற ஒரு நண்பர்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் உடனடியாக போஸ்டிங் போடப்பட்டிருக்கு. ஸோ மற்றவர்கள் நிலை என்ன? ஏன்னா இதில் டிஆர்பி மட்டும், இதில் பிஜிடிஆர்பி மட்டும் இல்லை, ஸோ இதில் மற்ற தேர்வுகளும் இருக்குது இல்லையா? இப்போ பாலிடெக்னிக் தேர்வாக இருக்கட்டும், டெட்டு தேர்வாக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் டிஆர்பியாக இருக்கட்டும், இப்படி எந்த தேர்வுகளை எடுத்தாலும் சரி, அதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதில் என்ன அப்படின்னா யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கு நியாயம், ஸோ மற்றவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது இந்த விடயத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 கொஸ்டின் தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த தவறு மற்றவர்களுக்கும் இருக்கும், ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கான தவறை மட்டும் சரி செய்து அவர்களுக்கு மதிப்பெண் கொடுப்பது, ஸோ அவர்களுக்கு பணி நியமனம் செய்வது, இப்படியான நடைமுறை இருக்குது. அப்போ இதே தவறு வந்து கோர்ட்டுக்கே போகாமல் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன நிலைப்பாடு, அவர்களுக்கு எப்படியாக வந்து இதற்கு வந்து சரியான தீர்வு கிடைக்குது, இந்த கேள்விகள் வந்து பலருக்கும் இருக்கக்கூடியது. ஏன்னா அப்போ முந்தியவர்களுக்கு வழக்கு தொடுத்தால்தான் இதற்கு விடையா? இப்போ வழக்கு தொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு இதற்கு என்ன சொல்யூஷன்? கேள்வி நியாயமானது தானே. ஸோ இது இதற்கான ஒரு விடையாக வந்து இந்த வழக்கில் வந்து வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த தவறு வந்து தேர்வர்கள் காரணம் இல்லை, ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின் வந்து சரியாக தயாரிக்க வேண்டியது டிஆர்பியோடைய கடமை. ஸோ அதில் இருக்கக்கூடிய தவறுக்கு டிஆர்பி தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் டிஆர்பி என்ன பண்ணுறாங்க, அதற்கு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதில் தெரிவிக்கப்பட்டாலும் அதனையும் வந்து சரியாக வந்து முறைப்படுத்துறது இல்லை, பலரும் வந்து எழுப்புணிய வண்ணம் தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் ஒரு உரிமைக்காக வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, அந்த கோர்ட்டுக்கு போகும்போது அந்த நபர்களுக்கு மட்டும் அதற்கு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் மற்றவர்களுக்கு இல்லை. இதில் இன்னொரு விடயம் நம்ம பார்க்கணும். இப்போ டிஆர்பியை நோக்கி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் நம்ம வந்து தகவல் கேட்டோம்னா டிஆர்பி மூலமாக எந்த தகவலும் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ நம்மளும் எத்தனையோ தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக டிஆர்பியை நோக்கி நம்ம தகவல் கேட்டிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் அதற்கான எந்த ஒரு அறிவிப்புமே வரலை. சரி, அடுத்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேல்முறையீடு போனீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேல்முறையீடு போயும் அதற்கு தகவல் இல்லை. அடுத்து தகவல் ஆணையம் போனீங்களா, இப்படி ஒவ்வொரு விடையும் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது காலம் கடந்து அதற்கு வயதாகிறது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வரும்போது நம்ம
வேற ஒரு பிரச்சனைகள் வேற ஒரு விடயத்தில் நம்ம வந்து செலுத்த முடிய ஒரு சூழல் வரும்போது இது நாட்கள் கடந்து விடுது. ஸோ அதனால் வந்து இதை முழுமையாக ஃபாலோ பண்ண முடியலை. ஸோ முதல் தவணையிலே வந்து தகவல் கொடுக்கணும், ஆனால் அது கொடுக்கலை. அப்போ டிஆர்பியில் எதற்கு வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்குது, அது எடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இன்றைக்கி பல சமூக ஆர்வலர்களும் இருக்குது. ஸோ இது டிஆர்பி இதனை வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான். டிஆர்பி மட்டும் இல்லை, டிஎன்பிசிக்கும், டிஎன்பிசியில் வந்து அந்த வெளிப்படைத்தன்மை ஓரளவுக்கு இருப்பதாக பார்க்கப்படுது. ஆனால் டிஆர்பியில் அப்படியாகனா ஒரு நிலைப்பாடு இதுவரைக்கும் கையாளவில்லை. ஏன்னா இப்போ இந்த தரணின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க இல்லையா, ஸோ இந்த போஸ்டிங் போட்டதை என்ன பண்ணியிருக்கேன்னா டிஆர்பி வெப்சைட்டில் அனைவருக்குமே தெரியும்படியாக அந்த நபருக்கு வந்து போஸ்டிங் போட்டதை தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆனால் டிஆர்பியில் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் ரகசியமாக, ரகசியம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. எதா இருந்தாலும் வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இப்போ மாடுலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிய லெவலில் வந்து ஒவ்வொரு விடயமும் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்குது, இனி வந்து எல்லாமே சரியாக நடக்க போகுது, இப்படியாக பலவித கற்பனைகள் தேர்வர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் அந்த வெப்சைட்டு எல்லாமே சரியாக நடக்குது, தனியாக வந்து டிஆர்பிக்குன்னு ஒரு அலுவலகம் அதற்கு பணியாளர்கள் எல்லாமே இருந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு தேர்வுகளும் மூவ்மெண்ட் இல்லாத ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த ஏமாற்றம் இது களையப்பட வேண்டிய ஒன்று, இதை சரி செய்ய வேண்டிய ஒன்று. ஸோ இதை கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் இதை வந்து முழு கவனம் செலுத்தி இந்த டிஆர்பியில் அடுத்தடுத்த நகர்வுகள் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு என எல்லாருமே கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு தவறை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அந்த தவறு மற்றவருக்கும் இருக்குதா, ஸோ அவர்களுக்கும் அதை வந்து ஈடு செய்து சரி செய்து அதை அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டுங்கிற கோரிக்கையோடு ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னும் பலரும் கேட்கக்கூடியது நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படிங்கிறது. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நவம்பரில் தேர்வு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து வேக்கன்சி வந்து 267 அப்படிங்கிறது நமக்கு ஆனுவல் பிளானில் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த வேக்கன்சி வந்து கூடும் அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கூடும், ஆனால் தேர்வு சொன்னபடி வருமா, இந்த ஆண்டு வருமா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். அதே நேரத்தில் மே மாதத்திற்குள், 2024 மே மாதத்திற்குள் இதற்கான அறிவிப்பு வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா பலரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போதிலிருந்தே உங்களை தயார்படுத்துங்க, தேர்வுக்கு படிங்க. ஸோ மற்ற தேர்வுங்கிறது இப்போ தேர்ச்சி பெற்றவருங்க, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டண்ட், அவர்களுக்கான விடயம் வந்து வேறு, நம்ம அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆனால் பிஜிடிஆர்பிக்கான தேர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.